மெய்வழி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு அரசியல் வழி நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம். அரசியலினுடைய சூக்குமங்கள், அரசியலினுடைய வெள்ளி, அரசியலினுடைய போக்கு ஒவ்வொரு மனிதர்களினுடைய வரலாற்றை, அவர்களுடைய வாழ்வை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசலில் இருந்து நாங்கள் புறப்படுகின்ற பொழுது எங்களுடைய தலைவிதியை தீர்மானிப்பது எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அரசியல் தான். அது எங்களுடைய தமிழர்களுடைய எங்களுடைய தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி, சர்வதேச அரசியலாக இருந்தாலும் சரி, நாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களினுடைய நாடுகளினுடைய அரசியலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் எங்களுடைய கல்வி, பொருளாதார, சமூக, ஆன்மீக வாழ்வு விழுமியங்கள் ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கின்ற மிகப்பெரும் சக்தியாக அரசியல் இருக்கின்றது. அந்த அரசியல் பற்றிய தெளிவும் புரிதலும் அவதானமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உரிய மிக முக்கிய கடமை என்ற அடிப்படையில் இந்த அரசியல் வழி அவ்வப்போது காலத்துக்கு காலம் அரசியல் சார்ந்த சூக்குமங்களை, அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளை பகுப்பாய்வு செய்கின்ற ஒரு களமாக தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் மீண்டும் மற்றொரு அரசியல் வழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று இப்பொழுது ஐநா கூட்டத்தொடர் சார்ந்த கவனத்தோடு எல்லோரும் ஜெனீவாவை நோக்கி எங்களுடைய காதுகளை கூர்மைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையத்திலே, இந்த ஐநா கூட்டத்தொடர் காலத்திலே தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு, தமிழ் மக்களினுடைய பார்வை எப்படி இருக்கின்றது, அதே போல இந்த ஐநாவுக்கு கொடுக்கக்கூடிய, இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் தொடர்பாக, அல்லது ஐநாவுக்கு வழங்கக்கூடிய ஒரு பொது வரைவை வழங்குதல் பற்றியதான ஒரு கலந்துரையாடலுக்கு பிரித்தானிய தமிழர் பேரவையை சார்ந்த இருவரை நாங்கள் இன்று சந்திக்க போகின்றோம். முதலில் அவர்கள் இருவரையும் அன்புடன் மெய்வழி நேரலை சார்பாக வரவேற்றுக் கொள்வோம். ஒருவர் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவி அவர்கள், அடுத்து மனித உரிமைகளினுடைய தொடர்பாளராக, இணைப்பாளராக இருக்கக்கூடிய சுதா. இருவரையும் மெய்வழி நேரலை சார்பாக முதற்கண் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியிலே உங்களை, உங்களுடைய பிரித்தானிய தமிழர் பேரவை சார்ந்து உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு தேவையினை எமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பொது வரைவு என்கின்ற ஒரு விடயம், இது பரவலாக இந்த பல பொது வரைவுகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றது, அது தாயகத்திலும் சரி, புலத்திலும் சரி. பிரித்தானிய தமிழர் பேரவை, நீங்கள் தாயகம் புலம் இணைந்ததான ஒரு பொது வரைவினை, இந்த ஐநா நோக்கிய ஒரு வரைவினை கொண்டு வருவதற்கு பல காலங்களிலும் பல முயற்சிகளிலே தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்ப இந்த காலப்பகுதி மிக முக்கியமானது. இந்த ஐநா கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த விடயத்தை பேசுகின்றோம். இந்த பொது வரைவினுடைய நிலைப்பாடு என்ன? அது ஒரு 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 எல்லையை தொட்டிருக்கின்றதா என்பது போன்ற பல கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. முதலிலே இந்த பொது வரைவு என்ன, நீங்கள் அதை என்ன செய்ய முயன்றீர்கள், அந்த பொது வரைவுக்குள்ள என்னென்ன விடயங்களை உள்ளடக்க பார்த்திருந்தீர்கள், இந்த புலமும் களமும் இணைந்ததான இந்த பொது வரைவு பற்றியதான ஒரு பொதுவான பார்வையினை நாங்கள் பார்த்து கொண்டு மக்களுடன் தெரியப்படுத்தி கொண்டு நாங்கள் ஆழமாக போகலாம் நினைக்கிறேன். இப்ப உங்களில் நான் நினைக்கிறேன், ரவி என்ன, நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்றது பொருத்தமாயிருக்கும். இந்த இந்த பொது வரைவு என்ன, ஏன் அதுக்கான ஒரு முனைப்பு, அதுக்கான ஒரு தேவை என்னவாக இருந்தது? நன்றி சாம். இந்த கடந்த காலங்களிலே ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு விதமாக இது அது அவர்கள் சார்ந்த புரிதல் அல்லது அவர்கள் கொண்டிருக்கின்ற விழுமியங்கள் சார்பாக ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஐநா அரங்கத்திலே குறிப்பாக நாடுகள் மத்தியிலே பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தது எல்லாருக்கும் தெரியும். 2015, 2017, 2019 காலகட்டங்களிலே ஒரு பாரிய முயற்சி எடுத்து பார்த்தோம். அதிலே சில சில ஒரு கட்டம் வரைக்கும் வந்த அந்த பொது வரைவு முயற்சி அதற்காக பால் செல்லவில்லை. பல அமைப்புகளையும் கருத்து கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த பொது முயற்சி முழுமையடவில்லை. அதாவது நான் சொல்லவில்லை அது முழுமையாக நிராகரிக்கப்பட்ட என்ற, அந்த முயற்சி ஒரு கட்டத்துக்கு பின்னர் எல்லாரையும் இணைத்து செய்வது முழுமையடையவில்லை. ஆனால் அந்த அனுபவங்களின் அடிப்படையில், கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இந்த முறை சற்று நேர காலத்துடைய தொடங்கி கடந்த 6 மாதங்களாக இது சம்பந்தமாக வரைவை தயாரித்து தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் வரும், அந்த கோரிக்கைகளையும் வைப்போம். அது நியாயமான கோரிக்கைகள், அவை நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதற்கு அப்பால் நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைப்போம். சர்வதேச கள நிலைமைகள், மாறி வருகின்ற சூழ்நிலைகள், இன்றுள்ள யதார்த்த நிலைகளில் அவற்றில் எவை எவையை நாங்கள் முன்தள்ள வேண்டும், எவை எவை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்ற சில சில அனுமானங்களின் அல்லது ஆலோசனையின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகள் 4 பிரிவாக வகுத்து, முதலாவது வந்து ஒரு உச்சபட்ச நீதி விசாரணை, சர்வதேச நீதி விசாரணை என்றது ஒரு ஒரு விடயமாக, அதாவது அதில் ICC உட்பட, அடோக் ட்ரைபியூனல் உட்பட அனைத்து விதமான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை உருவாக்க வேண்டும் அல்லது இருப்பதை பயன்படுத்த வேண்டும் என்றது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. 2வது கோரிக்கை,
இந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆதாரங்கள், நாங்கள் எங்களுடைய இன அழிப்பை பற்றி கதைக்கின்றோம், ஆனால் அந்த இன அழிப்புக்கான ஆதாரங்கள் பரவலாக எங்கேயோ எங்கேயெல்லாம் சிதறி கிடக்கிறது, அழிந்து வருகிற அழிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக குறிப்பாக மியான்மர் மியான்மரிலே கொண்டுவரப்பட்ட அந்த தீர்மானத்தில் இருந்து அதற்கு முதல் சிரியாவிலே கொண்டுவரப்பட்ட அந்த ட்ரிபிள் ஐஎன் தீர்மானத்தை கடிவண்ணம் அதுக்கு ஜெனரல் அசம்பிளி பொதுச்சபைக்குள்ளால கொண்டு வரும்போது அதுக்கு அபரிவிதமான நாடுகளுடைய வாக்குகள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதால் அதிலே ஒரு தயக்கம் இருந்தது. 2018 அந்த ஆதாரங்களை திரட்டல் குற்றவியல் விசாரணைகளை கேட்ட விதமாக அந்த அந்த ஆதாரங்களை தயார்படுத்தல் போன்ற விஷயங்களில் மியான்மருக்கு இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கழகத்தினூடாக கொண்டு வரப்பட்டது எங்களுக்கு தெம்பை கொடுத்தது. உடனடியாக அது சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்து ஆலோசித்து, நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து, டிப்ளமாட்டிக் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதனை முன்னோக்கி நகர்த்துவோம் என்றால் எங்களுக்கு வர வேண்டிய நியாயமா வர வேண்டிய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்கள் வருவதற்கு தாமதித்தாலும் எங்களுடைய உறவுகளின் தாய்மார்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதாரங்கள் சிதைக்கப்படுகிறது, அழிந்து போகிறது, பலரின் மெமரியிலிருந்து ஞாபகத்திலிருந்து அவர்களுடைய சரியான பதிவுகள் இல்லாமல் போகிறது. உடனடியாக இது ஒரு உச்சபட்ச முக்கியத்துவம் வாய்ந்த விடயமா கருதி 2018 அதற்கான அசைவுகளை முன்னோக்கி நடத்த துவங்கினோம். இந்த ட்ரிபிள் ஐஎம் அல்லது டபுள் ஐஎம் என்று சொல்லப்படுகிற ரெண்டு விதமான பொறுமுறையிலையும் ஆராய்ந்தோம். அதிலிருந்து எங்களுக்கு உசிதமான வரைவொன்றை தயாரித்துக் கொண்டு இந்த 2வது விடயத்தை 3 வருட கிட்டத்தட்ட 2018 இந்த 3 வருடமான முயற்சியின் அடிப்படையில் இது சாதிக்கக்கூடிய விஷயமாக எங்களுக்கு பட்டது. ஆகவே அது 2வது விடயமாகும். இவை அனைத்தும் இதற்காக எங்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு போராடி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு தனது நடவடிக்கைகளை பொருளாதார அரசியல் அபிலாஷைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு தீர்வு வேண்டும் என்ற விஷயத்தையும் இதனுடன் இணைத்தோம். இந்த 3வது விஷயம் அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இணைத்து 4வதாக வடக்கு கிழக்கில் அதிகரித்த ஐநாவின் கண்காணிப்பு பொறுமுறை ஒன்று வேண்டும் என்பதையும் சேர்த்து 4 விதயங்களை விவாதித்தோம். அதிலே புலம்பெயர் நாடுகளில் உள்ள பல்வேறு அமைப்புகள், தாயகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளுடன் விவாதித்தோம். அவர்களுடைய கருத்திலையும் பின்னூட்டத்தையும் எடுத்து இந்த 4 பொது கோரிக்கைகளை மெருகுபடுத்தி அதனை ஒரு காமன் ப்ரொபோசலாக பொது கோரிக்கைகளாக முதன்முதலாக 2009 பின்னர் பல்லு சிதறி கிடந்த தமிழினம் முதல் முதலாக பொது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. அந்த இறுதி வரைவு 26ஆம் தேதி டிசம்பர் 2020 சென்ற வருடம் இறுதி வரைவு முன்மொழியப்பட்டது. அந்த அதற்கான உத்தியோகபூர்வமான முயற்சி வந்து 2000 நவம்பர் 21ஆம் தேதி ஒரு இணையவழி கலந்துரையாடலாக அனைவரையும் அழைத்து அதாவது சகோதர அமைப்பு USTPAC அமெரிக்காவில் USTPAC கொண்டு வந்த அந்த இணையவழி உரையாடலிலே பலருடன் கலந்தாலோசித்து அந்த இறுதி வரைவை 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் அந்த வரைவை தயாரித்து கையெழுத்து வாங்கி ஹை கமிஷனர் அலுவலகம் உட்பட கோ குரூப் என்று சொல்ற இந்த பிரித்தானியா தலைமையாக இந்த கோ குரூப் மற்றும் பல்வேறு நாடுகள் வாக்களிக்கும் நாடுகள் எங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதனை அனுப்பி வைத்திருக்கிறோம். அதற்கு பின்னர் வெளிவந்த ஹை கமிஷனுடைய அறிக்கையிலே அதிலே பல விடயங்கள் தொட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக அந்த தமிழ் மக்கள் இந்த நீதி விசாரணை ICC என்ற நீதி விசாரணை என்பதையும் அதிலே உள்ளடக்கி இருக்கிறார். ஆகவே எங்களோட ஒருங்கிணைந்த முயற்சி நிச்சயமாக பல்வேறு கடினமான சூழ்நிலையிலும் ஒருங்கிணைந்த முயற்சி பல்வேறு இமயத்தை தொடும் என்பதை நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். இதை அடுத்த கட்டமாக தாயத்திலே கட்சிகள் இணைந்து அதில் சில பகுதியில் எடுத்து நிறைவேற்றி அதை பற்றி உங்களுடைய அடுத்த வினாவிலே நான் விடையளிக்கலாம். இல்லை, இப்ப முக்கியமா நீங்கள் இப்ப இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளுடன் கலந்துரையாடி தாயத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடன் கலந்துரையாடி முடிந்தீர்கள். என்னென்ன அமைப்புகள் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் எந்தெந்த அமைப்புகளுடன் இணைந்ததான ஒரு பொது விரைவாக இதை முன்னெடுத்தீர்கள், அதற்கான எந்தெந்த அமைப்புகளுடன் நீங்கள் தொடர்பற்றிருந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா சுதா? நான் நினைக்கிறேன். நன்றி. நான் நினைக்கின்றேன், குறிப்பாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலை பொறுத்தளவிலே நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை மற்றும் USTPAC, CTC,
அண்ட் ஏடிசி ஐரிஷ் தமிழ்ஸ் ஃபோரம் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அமைப்பு தொடர்ச்சியாக வேலை செய்து வருகின்றோம். ஆனால் இந்த வரவு ரவியண்ணா குறிப்பிட்டது போல் ஒட்டுமொத்தமாக தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், தமிழ் அரசியல் கட்சிகள், அது மட்டுமல்லாது புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக நான் முன்பு குறிப்பிட்ட அந்த அமைப்புகளும், ஐசெட் உங்களுக்கு தெரியும், யூரோப்பில் இருக்கிற ஐசெட், கனடாவில் இருக்கும் என்சிசிடி போன்ற எல்லா அமைப்புகளோடும் சேர்ந்துதான் இந்த பொது வரவு நாங்கள் தயாரித்திருந்தோம். நல்லது. இப்ப இப்ப ஏற்கனவே அங்க தாயகத்தில் மட்டும் வைத்துக் கொண்டு அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு பொது வரை ஒன்றினை தயாரித்த தகவல்கள் ஏற்கனவே நீங்களும் அறிந்திருப்பீர்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில நீங்கள் புலமும் களமும் இணைந்ததான ஒரு பொது வரை ஒன்றை கொண்டு வந்திருக்கிற விஷயம் சொல்றீங்க. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? ரெண்டு மொத்த தன்மையை கொண்டு அல்லது ஒன்று கொண்டு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய வரைவுகளாக அது இருக்கின்றதா? இப்படி அது பற்றி உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? தஞ்சிலுமே முரண்பாடு என்று சொல்ல முடியாது. உண்மையிலேயே இந்த முன்முயற்சி எடுக்க முதல் என்ன யதார்த்தம், அதாவது என்ன யதார்த்தம் என்று கூறப்பட்டது என்றால், இலங்கைக்கு எதிரான இன்னொரு தீர்மானம் வராது, ரோல் ஓவர் ரெசொல்யூஷன், அதாவது திரும்ப அதே 30 ஸ்ட்ரோக் பண் என்று சொல்லப்படுகிற பழைய அதே தீர்மானம் தான் திரும்பவும் வரப்போகிறது என்ற கதைகள் அடிபட்டது. அது அங்கே ஜெனிவா மையப்படுத்திய ராஜதந்திரிகள் மத்தியில் அந்த கதைகள் வந்தது, அதனை கேள்விப்பட்டதும் இது வந்து மறுபடி அது, அதாவது ஏற்கனவே இலங்கை வெளியேறிவிட்ட ஒரு தீர்மானத்தை மீண்டும் வேறு வடிவங்களை கொண்டு வருவதில் அர்த்தமில்லை. ஆகவே அதற்காக தான் இந்த முன்முயற்சியை பிரித்தானிய தமிழர் பேரவை எடுத்தது. அந்த டிராப்ட் ப்ரப்போசல் தாயத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் மத்தியிலும் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த இறுதி வரைவுக்கு கையெழுத்திட்டவர்கள் உட்பட மீண்டும் இது திரும்ப அங்கே இலங்கையில, அதாவது வடக்கு கிழக்கிலே அந்த மூன்று கட்சிகளும் இணைந்து தங்களுக்குள் கதைத்து இதனை தனிய புலம்பெயர் அமைப்புகளை தவிர்த்து தனிய தாயத்தில் அந்த மூன்று கட்சிகளுமே ஒரு வரவை திரும்ப தங்களுக்குள் விதவாய்த்து வைத்தது. அதிலே பெரிய வித்தியாசம் இல்லை. இதே விடயங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன, அது ஒரு நல்ல விடயம். ஆனால் எங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கிறது, அவர்கள் அதிலே அரசியல் தீர்வு விடயத்தை மட்டும் ஏனோ தவிர்த்து விட்டார்கள். அந்த அரசியல் தீர்வு இல்ல, அதை நோக்கித்தான் இவ்வளவு அசைவுகளும் நடக்கின்றன. எங்களுடைய தந்திரோபாயம், மூலோபாயமே இதனை மையப்படுத்தி ஒரு இறுதி இலக்கான ஒரு சரியான தமக்களை பாதுகாக்கக்கூடிய, தமிழர்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்ப்பை நோக்கி நடத்தி கொண்டு போது, அதாவது பிரித்தானியாவிலும் ஏனைய நாடுகளிலும் இந்தியாவிலும் அந்த அரசியல் தீர்வை வலியுறுத்தி நாங்கள் நடத்தி கொண்டு போவது, அந்த விடயம் ஏன் தவிர்க்கப்பட்டது என்றது மட்டும் எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியவில்லை. கேட்டிருந்தீங்களா? கேட்டிருந்தீங்களா ஏன் தவிர்க்கப்பட்டது என்றதுக்கு என்ன பதில் அவர்களிடம் வந்தது? அந்த இறுதி வரவு கைச்சாத்திரப்பட்ட பிறகுதான் அதுல அரசியல் தீர்வு வரவில்லை என்பது எங்களுக்கு வெளியிலே தெரிந்தது. அவர்களுக்கு அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது அது வந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஏனென்றால் இதே விடயத்தை இந்த வரவிலே, இந்த ஜீரோ டிராப்ட்லே ஏற்கனவே பல நாடுகளிலும் கதைத்து, குறிப்பாக பிரித்தானியாவுடன் கதைத்து, கண்டிப்பாக ஒரு அரசியல் தீர்வையும் கொண்டு வரக்கூடிய விதமாக கொண்டு வாங்கோ. நிச்சயமா எங்களுக்கு தெரியும், இந்த ஐநா மனித உரிமை கழகத்தில் அதீதமான அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பூத்த முடியாது. ஆனால் 2015 ஒரு விதமான நகாசு வேலைகளுக்கூடாக நான் ரிகரன்ஸ் என்ற அடிப்படையில் மீள நிகழாமை, கடந்த காலங்களில் நடந்த அவலங்கள், கான்ஃப்ளிக்ட்கள் மீள நிகழாமை என்ற ஒரு சரத்தின் அடிப்படையை வச்சுக்கொண்டு அந்த அரசியல் தீர்வு என்ற ஒரு விடயத்தை சென்ற முறை கொண்டு பிரித்தானியாவிலே போட்டிருக்கிறது. அந்த 25 அம்சங்களில் ஒன்றாக வந்திருக்கிறது. அந்த அரசியல் தீர்வு விடயம் வந்து இந்த முறை அதை விட இன்னொரு படிக்கு மேலே தள்ள கொண்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே அது கைவிடப்பட்டதும் இங்கே அந்த வந்த அரசியல் தீர்வு விடயம் சென்ற 31 இருந்த பலவீனம் விட கீழே சரிஞ்சிட்டு, ஆனால் வாதாடி வாதாடி வெவ்வேறு டெக்ஸ்டைலை கொடுத்து வெவ்வேறு விதமான இன்டர்பிரேஷனையும் கொடுத்து, நீங்கள் ஏற்கனவே 30 ஸ்ட்ரோக் ஒன்றில் கொண்டிருக்கிறீங்க, இந்த முறை கொண்டு வாங்கன்னு சொல்லி கடைசி இறுதி வரைவிலே ஓரளவுக்கு அந்த டெவல்யூஷன் என்ற விஷயம் உட்பட பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கிறது. அது எங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம்,
அதாவது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற உச்சபட்ச அதிகாரம் உள்ள வராது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஐநா மன்றத்திலே அது பதியப்பட வேண்டும், எங்களுக்கான அரசியல் தீர்வை நோக்கி நடத்தப்பட வேண்டும். கால்கோல் விடப்பட்டிருக்கிறது. இல்ல, இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை, இப்ப நீங்கள் இப்ப எல்லாரையும் தமிழ் அமைப்புகள் அல்லது புலம்பெயர்ந்த தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அணுகி இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இதுக்குள்ள நீங்கள் அணுகியவர்கள் எல்லாம் இதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்களா அல்லது ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வந்திருந்தார்களா? எனக்கு எந்த அமைப்புகள் எந்த கட்சிகள் என்பது தேவையில்லை. அப்படி இதற்கு கையொப்பம் விட மாட்டோம் அல்லது இதற்கு ஒத்துவிட மாட்டோம் என்று சில அமைப்புகள் கட்சிகள் தெரிவித்திருந்தால் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்காமைக்கு என்ன பின்னணி காரணங்கள் இருக்கலாம்? அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்திருந்தீங்களா? நிச்சயமாக சாமண்ணா, நீங்க கேட்டது போல் ரவியண்ணா குறிப்பிட்டது போல் அந்த நாங்கள் அனுப்பிய அந்த வரைவு, அதன் பின்பு அங்கே உள்ள தமிழ் கட்சிகள் சேர்ந்து தாங்கள் ஒரு வரைவை தயாரித்திருந்தார்கள். அதிலே அரசியல் தீர்வு தவிர்க்கப்பட்டது. ஒன்றை ரவியண்ணா குறிப்பிட்டது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னொன்று சொன்னால், இந்த சர்வதேச நாடுகள் வந்து நாங்கள் அந்த ராஜதந்திர மட்டத்தில் வேலை செய்யும் பொழுது தாயகத்தில இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகள் ஒரு ஒரு நகழ்வை அங்கே கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு ஒரு கிணறு இருக்கின்றது. அதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் என்று சொன்னால், அந்த அரசியல் தீர்வு விஷயமான அந்த முக்கியமான விடயம் இதிலே உள்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அது அங்கே தவிர்க்கப்பட்டிருந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த அமைப்புகள், அதாவது வந்து குறிப்பாக நாடுகள் அந்த தமிழ் அரசாங்கம், அது மட்டுமல்ல அது ஐசாட், முக்கியமாக இந்த இந்த கண்ட்ரி ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அதில் கையெழுத்திட்டிருந்தன. ஆகவே பின்பு அது அந்த அந்த எங்களுடைய வரைவு 5ஆம் தேதி ஜனவரி மாதமே நாங்கள் ஐநாவுக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்னென்று சொன்னால் ஐநா ஆணையாளருடைய ரிப்போர்ட் அங்கே தயாராகி கொண்டிருக்கின்றது, அதற்கு முன்பு அது அங்கே கையெழுக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த ரிப்போர்ட் மிகவும் முக்கியமான ரிப்போர்ட் என்ற முறையில் அதை நாங்கள் அங்கே கையெழுத்திருந்தோம். அதன் பின்புதான் நான் நினைக்கின்றேன் அந்த அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகளினால் கையெழுத்திடப்பட்ட அந்த வரைவு 15ஆம் தேதி தான் அங்கே அனுப்பப்பட்டிருந்தது. ஆகவே அந்த மிகவும் ஒரு கவலையான விஷயம் அதிலே அது தீர்க்கப்பட்டது. அது பின்பு ரவியண்ணா குறிப்பிட்டது போல் நாங்கள் அந்த ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், இந்தியா கூட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த தமிழ் மக்களுடைய இந்த அஸ்பிரேஷன்ஸ், தமிழ் மக்களுக்கான இந்த அரசியல் தீர்வு வேணும் என்ற விஷயத்துல கதைச்சிருந்திருக்கிறோம். அந்த நான் ரிகரன்ஸுகள் அதை கொண்டு வர வேணும் என்று நாங்கள் கடுமையாக வாதிட்டு தான் ஒரு சில வசனங்களை கொண்டிருக்கோம். நாங்கள் அதுக்கு போக முதல் கூடுதலான அமைப்புகள் சாமினா, நீங்க கேட்டது போல் இந்த முறை எல்லாரும் ஒன்றாக ஒரே குரலாக ஐநாவிலே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான நீதியை கேட்க வேண்டும் என்றதுல ஒன்றாகத்தான் இருந்தார். இந்த ஐநாவுக்கான ஐநாவிலே எங்களுக்கான ஒரு நீதியை கேட்கின்ற விடயத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தாலும் கூட, குறிப்பாக யுத்தத்தினுடைய யுத்தம் முடிவடைந்தது சொல்லப்படுகின்ற காலத்தின் பிற்பகுதியிலே இருந்து தொடர்ச்சியாக இலங்கை காப்பாற்றப்படுகின்ற ஒரு சூழல் தான் ஐநாவில் இருக்கின்றது. அது பல்வேறு காரணங்கள், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் வலு அல்லது ஒரு முகாந்திரம் அதுக்கு பின்னால் இருந்தாலும் கூட, தொடர்ச்சியாக இலங்கை பல சந்தர்ப்பங்களிலும் இந்த 10 ஆண்டு காலப்பகுதியிலே ஒவ்வொரு முறையும் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. இப்பொழுது மக்களில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஐநா ஒரு அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக இருந்தால் அல்லது இலங்கையை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய தீர்க்கமான ஒரு முடிவினை ஒரு பொறுப்பு கூறல் எடுக்க முடியாத ஒரு அமைப்பாக இருந்தால் ஏன் தொடர்ச்சியாக தமிழ் மக்களும் தமிழ் மக்களை சார்ந்த அமைப்புகளும் பிரதிநிதிகளும் ஐநாவிடம் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கும் இந்த வரைவுகளை ஏற்படுத்துவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு பிரித்தானிய தமிழர் பேரவையாக நீங்கள் சொல்ற பதில் எப்படி இருக்கும்? தமிழ் மக்கள் மீதே குற்றம் சுமத்தி கொண்டிருந்தது 2009ஆம் ஆண்டு வரைக்கும். நாங்கள் ஒரு பயங்கரவாத போராட்டத்தை நடத்துகிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டையே இலங்கை சுமத்தி கொண்டு வந்தது, அதை மிகவும் தந்திரமாக மற்ற நாடுகளையும் நம்ப வைத்தது. ஆனா அந்த நிலைமை இந்த ப்ரோசஸ் கூட இந்த பல நாடுகளையும் இதை விட பாரதூரமான குற்றங்கள் வைத்ததாக ஒரு ஸ்டேட்டுக்கு கணக்கு, ஒரு நாட்டுக்கு பலவிதமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்க நாட்டுக்கு கூட கரிசனை இருந்திருக்கணும் இந்த குற்றங்கள் செய்யாமல் இருப்பதற்கின்ற நிலைமையை உருவாக்கி இன்றைக்கு ஒரு பெரிய அழிவுகளை கொடுத்தது, இன அழிப்புக்கார நோக்கி தள்ளி கொண்டு சென்றது ஸ்ரீலங்கா அரசு என்பதை நிலைநாட்டப்பட்டிருக்கு. பல நாடுகள் மத்தியிலும் அது பதிக்கப்பட்டிருக்கு. அது முதலாவது விஷயம். அதாவது பாரடைம் ஷிஃப்ட் என்றும் குற்றம் இழைத்ததில் அதீதமான குற்றங்களை இழைத்தது ஸ்ரீலங்கன் ஸ்டேட் என்பது இன்றைக்கு அனைவரும் பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ரெண்டாவது விடயம், அதை தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும். ரெண்டாவது விடயம் வந்து
இதற்கூடாக எங்களுடைய அங்கே நடக்கின்ற நடந்து முடிந்தது மட்டுமில்ல நடக்கின்ற தொடர்ச்சியாக நடக்கின்ற பல்வேறு விதமான குற்றங்களை நாங்கள் நேரடியாக முடிவெடுக்கும் மட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு விஷயம். மற்றது ஒவ்வொரு முறையும் இந்த ரெசல்யூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்டல் ஆக கூடிக்கொண்டு வருது. அதாவது உள்ளூர் விசாரணை சொன்னார்கள், கலப்பு பொறுமுறை என்றார்கள், இந்த முறை அது ஒன்றுமே சரிவராது. ஆகவே ஏதோ ஒரு விதமான சர்வதேச அணுகுமுறை தான் தேவை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம், தமிழ் மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம். அது நியாயமானது, தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் கோரிக்கைகளும் நியாயமானதுதான். ஆனால் எங்கே தவறு விடுகிறோம் என்றால், அதற்கு தேவையான நாடுகளை எங்கள் பக்கம் ஈர்ப்பதில், எங்களுக்காக அவற்றை அனுசரணையாக கொண்டு வருவதில், வாக்களிக்க வைப்பதில் தேவையான அளவு முயற்சிகள் பறந்து எடுக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. சர்வதேசம் என்பது முன்பு அதாவது பலருக்கு 45 2வது உலக யுத்தம் காலத்தில் இருந்த பிரித்தானியாவில் உள்ள வல்லமையை வச்சுக்கொண்டு பிரித்தானியாவை மட்டும் மையப்படுத்திக் கொண்டு கோரிக்கைகள் வைப்பது தவறானது. பிரித்தானியா வந்து இன்றைக்கு மற்ற நாடுகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது அதுக்கப்பால் ஒரு யூனிபோலரா ஒரு மையப்பட்ட ஒரு துருவம் மையப்பட்டிருந்த 89ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் சிதைவுக்கு பின்னர் ஒரு மையப்பட்டிருந்த உலகம் 20 வருடத்துக்கு 2009 வரைக்கும் 20 வருடத்துக்கு அமெரிக்காவை மையப்படுத்தி நடந்தது போல இப்ப இல்லை. நிச்சயமான அதுக்கு கடுமையான போட்டியாக சீனா வந்து விட்டது. சீனாவின் பக்கம் சார்ந்திருக்க பல நாடுகள் கடந்த 10 வருஷத்திலே துலாம்பரமாக வெளியிலே தெரிகிறது. மிகப்பெரிய சவால் இது. இலங்கை அந்த அணியை வலுவாக பற்றி கொண்டிருக்கிறது. அந்த அணியையும் முஸ்லிம் நாடுகளையும் பற்றி கொண்டு பெரும் சவால்களை கொடுக்கும் போது இந்த ஐநாவுக்குள்ளே இந்த 47 நாடுகள், இதை பற்றி பல தடவை குறிப்பிட்டிருக்கிறோம், 47 நாடுகளில் எங்களுக்கு தேவையான 24 நாடுகளை அனுசரணையை ஆதரவை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் ரவி அண்ணா குறிப்பிட்டது போல் உண்மைக்கு ஐநா என்று சொன்னால் ஐநா வந்து தீர்வு தந்து விடும் அல்லது ஐநாவிலே நாங்கள் ஐநா ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்வது மிகவும் ஒரு தவறான விஷயம் என்னென்று சொன்னார். அந்த ஐநா என்ற அந்த பொறிமுறையை இயக்குவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரவினா சொன்ன அந்த 47 மெம்பர் ஸ்டேட் கண்ட்ரிஸ் தான். ஆகவே அந்த கண்ட்ரிகளிலே நாங்கள் கணிசமாக வாழ்கிறோம். குறிப்பாக இன்றைய பிரித்தானியாவே இருக்கலாம் அல்லது கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் தமிழ் மக்கள் கணிசமாக இருக்கின்றோம். அங்கே எங்களுடைய அரசியல் செல்வாக்கு நாங்கள் உலகத்துக்கு செலுத்துகின்றோம் அல்லது நாங்கள் உலகத்துக்கு அந்த அரசியல் செல்வாக்கு பிரயோகத்தை பிரயோகிக்கும் என்றால் மிகவும் முக்கியம் என்று சொன்னால், அது எங்களால் கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு வரைவு வரும் பொழுது அந்த ஐநா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொறிமுறை ஒரு மிகவும் ஒரு பொலிட்டிசைஸான ஒரு படியாது. ஆகவே நாங்கள் அதனுள் சென்று எங்களுடைய மக்களுக்கு தேவையான விஷயத்தை பெற்று அந்த நீதியை பெற வேணும் என்று சொன்னால் அது நாங்கள் வாழ்கின்ற ஒரு நாடுகளை தான் தங்கியிருக்கிறாங்க. இல்ல என்ன செய்யணும் இப்ப அந்த அந்த உறுப்பு நாடுகள்ல வாழக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசியல் செயற்பாடுகள் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளுடன் தங்களுடைய காத்திரமான தொடர்புகளை பேணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க? குறிப்பாக நீங்கள் அதாவது வந்து பிரித்தானியாவை எடுத்து அரசியல் அழுத்தங்களை பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக தொடர்ச்சியாகவே எங்களுடைய அழுத்தங்களை சந்தித்து வருகின்றோம். அது கிராஸ் பாடி பார்லிமெண்டேரியன் ஊடாக அரசியல் அழுத்தங்கள், அது மட்டுமல்லாது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை தொடர்ச்சியாக எடுத்து அதற்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அவர்களுக்கு தொடர்ச்சியான ப்ரீஃபிங், மற்றது அந்த டிசிஷன் மேக்கிங் என்று சொல்லக்கூடிய பவர் சென்டர்ஸ் அதனுடனான சந்திப்புகளை ஏற்படுத்தி அந்த அழுத்தங்கள்லாம் நிச்சயமாக அது ஐநாவிலே பிரதிபலிக்கும். உதாரணமாக இந்த ரெசல்யூஷன் எடுத்தீர்கள் என்று சொன்னால், ரவி அண்ணா முன்பு குறிப்பிட்டது போல செப்டம்பர் மாதம் அளவிலே ஒரு ரோல் ஓவர் ரெசல்யூஷன் இங்கே உள்ள ராஜதந்திர மட்டத்தில் மட்டுமல்ல தமிழ் அரசியல் தலைவர்கள் கூட, உதாரணத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர்கள் கூட அங்கே குறிப்பிட்டிருந்தார், இது ஒரு ரோல் ஓவர் ரெசல்யூஷன் தான் வரப்போகிற என்று. நாங்கள் தான் அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தோம், இல்லை இது ரோல் ஓவர் அல்ல, இது வந்து நாங்கள் 12 வருடமாகிவிட்டது, எங்களுடைய மக்களுக்கான நீதி அங்கே கிடைக்கவில்லை, ஆகவே இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரப்போனோம், அதற்காக நாங்கள் எங்களுடைய அரசியல் அழுத்தத்தை கொடுப்போம் என்று சொல்லி பிரித்தானிய தமிழர் பேரவை கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக
இந்த கோவிட் 19 இந்த பேண்டமிக்கிலும் கூட நாங்கள் வேர்ச்சுவலாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அணுகி அவர்களை அவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியான பிரீஃபிங்கை கொடுத்து அதனுடைய தேவை என்ன, அது மட்டுமல்லாது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட நாங்கள் இங்கே நாங்கள் ஐநாவிலே பல ராஜதந்திரிகளுடன் சந்திக்கும் பொழுது அவர்களை அங்கே கூட்டிக் கொண்டிருந்தோம். ஆகவே இப்படியான அந்த வேலை திட்டங்களை நாங்கள் இப்ப பிரான்ஸாக இருக்கலாம் அல்லது ஜெர்மனியாக இருக்கலாம், எங்கு உலகப்பந்திலே தமிழ் மக்கள் நாங்கள் எங்கு பிறந்து வாழ்ந்திருந்தாலும் அந்த நாட்டினூடாக நாங்கள் வெறுமனவே ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வதை விற்று ராஜதந்திர ரீதியிலும் வந்து நாங்கள் எங்களை பங்கு பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இனம் இன்று செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ஸ் என்று இங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் ஒரு பலமான ஒரு இனம். ஆகவே நாங்கள் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படியான அணுகுமுறையை நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வரலாம். இல்ல இப்ப அதான் இப்ப ராஜதந்திர ரீதியாக இலங்கை அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் ராஜதந்திர ரீதியாக தனக்கு ஆதரவான பல நாடுகளை அவர்கள் அனுசரித்துக் கொண்டு போறார்கள், நாடுகளை திரட்டுகின்றார்கள் தங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வகையில். அப்போ ஒரு ஒரு அரசு என்கின்ற ஒரு 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 எடுகோலை வைத்துக் கொண்டு ஒரு விடயத்தை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நாடுகளினுடைய ஆதரவை இலங்கை அரசாங்கம் பெற்றுக் கொள்கின்றது. அப்படி என்றால் தமிழ் தரப்புக்கு ஆதரவாக நாடுகளை நாங்கள் திரட்டுவதற்கு முடியுமா, அதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு ஈடு கொடுத்து திரட்டுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் எப்படி? நிச்சயமாக இருக்கிறது, நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இலங்கை ஒரு அரசாங்கம், அது இலங்கையிலிருந்து இந்த அரசாங்கங்களினூடாக பொருளாதார ரீதியாக பல உறவுகளை பேணி தங்களுக்கான ஆதரவை பெற்றுக் கொள்ளணும். ஆனால் எங்களை பார்க்கும் பொழுது அதில் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள். ஆகவே நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் வாழும் நாடுகளில் இருக்கும் அந்த அரசாங்கங்கள் எங்களை கேட்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கின்றன. அதான் அங்கே இருக்கும் வித்தியாசம். ஆகவே நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் நிச்சயமாக சாமன். ஏனென்று சொன்னால் அதுக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைக்கும் எங்களுடைய அணுகுமுறைக்கும், குறிப்பாக பிரித்தானியாவை எடுத்தீர்கள் என்று சொன்னால் 300,000 மேற்பட்ட தமிழ் மக்கள் இருக்கின்றோம். இங்கே நாங்கள் பல துறைகளிலே முன்னணியாக இருக்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் இங்கே பிரயோகிக்க வேண்டும். சோ ஆகவே அது அதுல வித்தியாசம் இருக்கின்றது. நிச்சயமாக அதுக்கான சில உதாரணங்கள் நாங்கள் அடுத்த உங்களுடைய அந்த அடுத்த டிஸ்கஷனுக்கு போகும்பொழுது குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். எப்படி அந்த மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம்? உதாரணத்துக்கு இந்த விரைவு வரும் பொழுது இந்த விரைவிலே கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள், அது வெறுமனவே நாங்கள் போய் கதைத்து அல்ல, அது அதை வந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் பலத்தை நாங்கள் இங்கே பிரயோகிப்பதன் ஊடாகத்தான் அது அங்கே வருகின்றது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் பிரித்தானியா மட்டுமல்ல எந்த நாடுகளில் நாங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த நாட்டின் ஊடாக அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து அந்த நாட்டினுடைய அந்த ராஜதந்திர முடிவுகளை எடுப்ப இன்றைக்கு நீங்க பார்த்தீர்களா இருந்தால் இந்த செகண்ட் ஜெனரேஷன்ஸ் எங்களுடைய இளைய சமுதாயம் வந்து இன்று அந்த பல துறைகளிலே வேலை செய்கிறார்கள். இப்ப எங்களுக்கு தெரிந்து கூட பிரித்தானிய அந்த ஃபாரின் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தளங்களிலும் கூட வேலை செய்கின்றார். ஆகவே இது ஒரு மிகவும் வித்தியாசம். இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த அரசாங்கங்களை அப்ரோச் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் மாற்றங்களை கொண்டு வரலாம். எந்தெந்த நாடுகள் இப்ப நீங்கள் பல நாடுகளோட வேலை செய்திருக்கிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பல நாடுகள் உறுப்பு நாடுகள்ல தமிழர்கள் வாழ்கிறார்கள், மிக பலம் பொருந்திய சக்தியாக அந்த நாடுகளிலே அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்குரிய அல்லது அரசியல் அதிகாரத்திலே தங்களுடைய டிமாண்ட்ஸை வைப்பதற்கான ஒரு தகுதியிலே மக்கள் இருக்கிறார்கள் என்றால் எந்தெந்த நாடுகளிலே உங்களுடைய கணிப்பின்படி தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்று நீங்கள் கருதக்கூடிய ஒரு சில நாடுகளை குறிப்பிட முடியுமா? தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் என்று சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு இந்த இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற இந்த 46th கூட்டத்தொடர் அல்லது தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற இந்த கூட்டத்தொடர்கள் எடுத்தீர்களா இருந்தால் இந்த இப்ப பிரித்தானியா வந்து தொடர்ச்சியாகவே இந்த உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இருந்து வெளியே சென்ற பின்பு பிரித்தானியா இதை தலைமை தாங்கி நடத்தி வருகின்றது. அதுக்கு காரணம் இங்கே நாங்கள் கொடுக்கின்ற அரசியல் அழுத்தங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் உலக பந்திலே பல நாடுகளிலே பல பிரச்சனைகள் நடக்கின்றன. எங்களுடைய அந்த நடந்து முடிந்த இனப்போடுகளை 12 வருஷத்துக்கு முன்பு நடந்து முடிந்து விட்டன. இன்று இந்த COVID-19 பேண்டமிக் போன்ற பல சிக்கலுக்கு மத்தியிலும் இதை அவர்கள் தங்களுடைய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த தங்களுடைய ஒரு சொந்த தேவைக்காக அதை பயன்படுத்தினாலும் கூட எங்களுடைய அழுத்தங்களும் இங்கே வேலை செய்கின்றன. அதுல பிரித்தானியா தமிழ் மக்களுக்கான சில நகர்வுகளை நகர்த்தி வருகின்றது. அது மட்டுமல்லாது கனடா அமெரிக்கா, அது மட்டுமல்லாது நாங்கள் சொல்லலாம் இந்த விரைவில் மிகவும் சில வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் மாற்றுவதற்கு வேலை செய்த நாடுகளாக குறிப்பிடக்கூடிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இருக்கின்றன.
யூரோப் பிளஸ் ஸ்விஸ் என்று சொல்ற சுவிஸ் ஹாலாண்ட் போன்ற பல நாடுகள் இருக்கின்றன, தமிழர் தமிழ் மக்கள் வாழும் நாடுகள். அப்ப அவர்கள் அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது சரி. உங்களுடைய உங்களுடைய பார்வையில் இப்ப நீங்கள் நீண்ட காலமாக அதை பற்றி வேலை செய்து கொண்டிருக்கிற என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை சொல்றீங்க. அடுத்தது இந்த 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 பொதுவரைவு, நாங்கள் மீண்டும் அந்த பொதுவரைவு சார்ந்த விஷயத்துக்கு வருகிறோம். இப்ப இதை நீங்கள் செயற்படுத்தி கொண்டு போயக்குள்ள தமிழ் தரப்பில் இருந்தும் ஏனைய உலக வரம்புகளிலும் இருந்தும் அரசியல் வல்லாளர்களிடம் இருந்தும் பல சவால்களை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதுல முக்கியமானது ஒரு விடயத்தை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகின்ற பொழுது நீங்கள் சந்தித்த சவால்கள் உண்மையாகவே மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமானது. ஏனென்றால் இப்ப எல்லாமே இந்த அரசியல் விடயங்கள் மிக இலகுவாக ஒரு கடையில போய் ஒன்று வேண்டிட்டு வருகிறது போல இல்லை, அதுக்கான பின்னுக்கு மிக வலி மிகுந்த பக்கங்கள் இருக்கும். இதை நீங்கள் செயற்படுத்துவதில் எங்களுடைய தமிழ் தரப்பில் இருந்தும் அல்லது இதே இதர தரப்புகள் இருந்தும் நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன, அதை எப்படி நீங்கள் ஒரு ஒரு சாத்தியத்துக்கு எப்படி கொண்டு வந்தீங்க? சவால்கள் என்னும்போது புரிதல் புரிதல் முதலாவது வந்து எங்களுடைய முதலாவது சவால் தமிழ் தரப்பில் இருந்து பார்த்தால் எங்கள் மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகளை வைக்கிறார்கள். அந்த நிறைய எதிர்பார்ப்புகள் என்பது எதிர்பார்ப்புகள் ஈடேற்றப்பட வேண்டியது கட்டாயம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற இப்ப சட்டியில இருந்தால் தான் ஆப்பையில வரும் சொல்லுவோம் இல்லோ, அங்கே அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வேலைகளை அதற்கான அது திறமையாளர்கள் அது அது சம்பந்தப்பட்ட புலமையாளர்கள் மற்றது மக்களுடைய ஒருமுகப்பட்ட நகர்வுகள் வந்து முக்கியமானது. வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு இடுமுறைகளுக்குள்ளால போறது வந்து சாத்தியப்படாது. மற்றது என்னன்னு சொன்னால் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த தொடர்ச்சியான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக வேலை திட்டங்கள் இருக்கணுமே தவிர இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சொல்லுவாங்க இல்லை அல்லது டேக்அவே கடைகளில் வாங்குற மாதிரி போனோடனே டக்குன்னு காசு கொடுத்து கொண்டு வாங்குன்ற விஷயம் இல்லை இந்த அரசியல் ராஜேந்திரன் அவர்கள். தொடர்ச்சியாக வருடக்கணக்காக பொறுமையா இருந்து நடத்தி 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 கொண்டு வந்து சில மன மன பதவிகளை அங்கே பிளான் பண்ணி கொண்டு வந்தா தான் இது இது இந்த நீங்க சொல்ற ஒரு ஸ்டேட்டுக்கு எதிரான யுத்தத்தை தான் மக்கள் புரிகிறார்கள். ஸ்டேட்டுக்கு எதிரான மௌனமான வெத்தமற்ற ஒரு அரசியல் போராட்டத்தை நடத்தும் இந்த மக்கள் வந்து அதற்கான பொறுமையுடன் அதற்கான வளங்களை திரட்டி அந்தந்த இடங்களுக்கு நடத்தி நடத்தி போராட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கேட்டு நாளைக்கு கிடைக்கும் என்றது இல்லை, அதற்காக ஏமாற்றம் அடையக்கூடாது. அந்த அந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு கடந்த 12 வருடமாக தொடர்ச்சியாக வேலை செய்கிற அமைப்பாக நாங்கள் பிரித்தானிய தமிழர் ஏமாற்ற உலக மாற்றங்களில் பல அமைப்புகள் வேலை செய்கின்றன. அவர்களுக்கு தங்களுடைய நாட்டுக்குள் இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்களை அதிகமாக பிரதிநிதித்துகின்ற பிரித்தானியா, கனடா, அவற்றுக்கு அப்பால் அடுத்ததாக பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் மற்றும் நார்வேக்கு ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் இந்த முறை வந்திருக்கிற ஒற்றுமை மேலும் பலப்படுத்தப்படும், மேலும் ஒருமுனைப்படுத்தப்பட்ட ஒரு மூலோபாயத்தை அடிப்படையான நகர்வுகளை நாங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய இருக்கும் என்று நினைக்கிறேன். சவால்கள் கடந்த காலத்தில் இருந்தது, அந்த சவால்கள் வந்து வந்து ஊடாடல்கள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்குள்ளாகத்தான் நாங்கள் அந்த அந்த ஆபத்தான காலகட்டத்தை கடந்திருக்கிறோம். இன்னும் அரைக்கிடந்து தான் தாண்டி இருக்கிறோம். எதிர்காலத்தில் அது இன்னும் மேலும் வலுவடையும். ஆனால் இதுல ஒரு விடயத்தை சொல்றேன், நீங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் முன்வைக்கிற என்ன தமிழர்களுடைய கோல் அடைய வேண்டிய அந்த இலக்குகளை அடைகிறதுக்கு வந்து தனியே நாங்கள் பதியும் புலம்பெயர் நாடுகளில் மட்டும் நாங்கள் வேலை செய்து காணாது. ஏனென்றால் இந்த நாடுகளுடைய வாக்கு பலம் இந்த ஐநாவுக்கு ஆக 13 தான், அதிலேயும் ரஷ்யா அதில் வந்து கழிச்சிங்கன்னா 12. மிச்ச நாடுகள் அதாவது குளோபல் சவுத் என்று சொல்ற ஏனைய அதாவது ஆப்பிரிக்கா, ஏசியா, பசிபிக் மற்ற குருலா, சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகளில் 37 வாக்குகள் இருக்கிறது. அப்ப தனியே பிரித்தானியாவோ தனியா ஐரோப்பாவோ நினைத்தால் இந்த தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியும் என்ற கதையே இல்லை. ஆகவே தமிழ் மக்கள் தாங்கள் வதியும் நாடுகளிலும் அதை விட மேலதிகமான வளங்களை செலுத்தி இந்த நாங்கள் சொல்லுகின்ற ஆப்பிரிக்கா, ஏசியா போன்ற நாடுகளிலும் வேலை செய்ய வேண்டும். குறிப்பாக அதீதமான அதீதமான என்கேஜ்மெண்டை வந்து இந்தியாவுடன் வைத்திருக்க வேண்டும் என்ற இந்தியா நினைக்கும் போது சில நாடுகளை எங்களது பக்கம் திருப்பக்கூடியதாகவே நாங்கள் கண்டிருக்கிறோம். அடுத்து மிக முக்கியமான விடயம், இலங்கை எப்பொழுதுமே இந்த ஐநா கூட்டத்தொடர்கள் வருகின்ற பொழுது அதிலே தனக்கு முன்னுக்கு வைக்கப்படுகின்ற சவால்களை அல்லது
இடைஞ்சல்களை தீர்ப்பதற்கு அதை கட்டுடைப்பு செய்வதற்கான பல முயற்சிகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு தடவையும் தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகின்றது. இப்பொழுது அண்மையில் நேற்றைக்கு முன்தினம் தாயகத்திலிருந்து கிடைத்த தகவலின்படி தங்களுடைய பெயர் குறிப்பிட விரும்பாத முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் சிலர் பதிவு செய்யப்பட்ட தரவுகள் மிக முக்கியமானது. இலங்கை அரசாங்கம் வேகமாக அவர்களிடமிருந்து ஒரு சாட்சியமாக ஒரு கடிதத்தினை அல்லது ஒரு பதிவினை சேகரிக்கிறார்கள். விடுதலை புலிகள் போர்க்குற்றம் செய்தார்கள், விடுதலை புலிகள் மக்களை கேடயங்களாக பயன்படுத்தி இருந்தார்கள், அதற்கு சாட்சியங்களாக அவர்களுடைய பதிவுகளை அவசர அவசரமாக சேகரிக்கின்றது என்கின்ற கருத்து இருக்கின்றது. ஐநா கூட்டத்திலே அவர்கள் விடுதலை புலிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், விடுதலை புலிகள் போர்க்குற்றம் செய்தார்கள் என்கின்ற விடயத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவையும் தான் தப்பிக்கொள்வதற்கு பாவிக்கின்ற ஒரு மூலாபாயமாக இலங்கை அரசாங்கம் கை கொண்டு வருகின்றது. அதனுடைய இறுதியான நகரம் நேற்றைக்கு முன்தினம் இப்படியான பதிவுகளை அங்கே எடுத்துக்கொண்டுள்ளார்கள். இந்த விடயங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் மீண்டும் தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது மக்கள் அல்லது உங்களை போன்ற தமிழ் மக்கள் பிணத்தை குறித்த அமைப்புகள் அதை எவ்விதமாக எதிர்கொள்ளப் போகின்றீர்கள்? நான் நினைக்கின்றேன் சாமன்னை, இலங்கை அரசாங்கம் இது போன்ற விஷயங்களை 2012 இருந்தே முதலாவது ரெசல்யூஷன் ஆரம்ப காலத்திலிருந்தே செய்து கொண்டு வருகின்றார்கள். அதன் பின்பு உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கின்றேன் அண்மையிலே முன்னாள் நேவி தளபதியாக இருந்தவர் ரியல் அட்மிரல், அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை, அவர் கூட அந்த கோத்தபாய அரசாங்கத்தை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வருவதற்கு ஐநாவிலே வந்து ஐநாவிலே பல பக்க நிகழ்வுகளை ஏற்படுத்தி விடுதலை புலிகளால் பல போர்க்குற்றங்கள் செய்யப்பட்டன சொன்ன பல விஷயங்களை அங்கே வீடியோக்கள் பொய்யான இதுகளை செய்வார், பிரச்சாரங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனால் இது சர்வதேச நாடுகளுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு ஃபேப்ரிகேட்டரான ஒரு திட்டமிட்டு இதை செய்து வருகின்றது. குறிப்பாக யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷன் வந்தால் அங்கே ஆயுதங்களை கண்டுபிடிப்பார்கள், இப்படியான பல விஷயங்கள் சர்வதேச நாடுகளுக்கு அது நிச்சயமாக தெரியும். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், சர்வதேச ஒரு விசாரணை ஒன்றை மேற்கொள்ளும் பொழுது உண்மைகள் அங்கே தெரிய வரும். ஆகவே சர்வதேச நாடுகளுக்கு, அதன் முன்பு குறிப்பிட்டது போல், நாங்கள் அங்கு கடந்த 12 வருடங்களாக செய்து வந்த அந்த அட்வகேசி, அதாவது வந்து எங்களுடைய பிரச்சார வகுப்புகள் அல்லது நாடுகளுடன் சந்திச்சது நடந்த அந்த இனப்படுகொலையை நாங்கள் குறிப்பிட்டு வரும் பொழுது, இன்று தமிழ் மக்கள் ஒரு விக்டிம் கம்யூனிட்டியாக பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக அங்கே பார்க்கப்பட்டு, இன்று தாயகத்திலே உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு கைது நடைபெற்றால் அல்லது ஏதாவது ஒரு தமிழ் மக்கள் மீது அல்லது ஊடகவியலாளர்கள் மீது அடக்குமுறைகள் அங்கே நடைபெறும் பொழுது அது சர்வதேச தளத்திலே வந்து இன்றைய அது ஒழித்து வருகின்றது. ஆகவே சர்வதேச நாடுகளுக்கு அது நிச்சயமாக தெரியும். ஆனால் நாங்கள் அதை இது போன்ற பல விஷயங்களை அங்கே எதிர்கொண்டிருக்கின்றோம், ஒவ்வொரு ரெசல்யூஷன் வரும் பொழுதும் எதிர்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் இது எதிர்பார்த்த விஷயம்தான், இதை போன்ற பல விஷயங்களை செய்வார்கள். சர்வதேச விசாரணை என்று வரும் பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு இப்படி ஒன்று இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை பார்த்து சர்வதேச நாடுகளுக்கும் தெரியும் சாமன், நிச்சயமாக இவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் என்று. இந்த ரெசல்யூஷன், இந்த டிராப்ட் டிஸ்கஷன் நடைபெறும் பொழுது கூட இலங்கை அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், அந்த முஸ்லீம் மக்களுடைய அந்த உடல் அந்த நல்லடக்கம் சம்பந்தமாக இருக்கும் பொழுது, எனகா அந்த இது இருக்கும் பொழுது கூட அவர்கள் உடனடியாக அங்கே ஒரு லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ணி அந்த டிஸ்கஷனில் இலங்கை நாட்டினுடைய அம்பாசிடர் வந்து சொல்லுகின்றார், அங்கே இது சம்பந்தமாக நாங்கள் கதைத்து விட்டோம், ஒரு தீர்வை கொண்டு வந்து விட்டோம், ஆகவே பாராகிராஃப் 8 ரிமூவ் பண்ணுங்கள் என்று சொல்லி, அதற்கு ஆதரவாக சைனா, ரஷ்யா, மற்றது கியூபா, பெலாருஸ் போன்ற நாடுகள் அங்கே வந்து அதுக்கு ஆதரவை தெரிவித்தன. ஆகவே அந்த அந்த ஒப்ரேட்டிவ் பாராகிராஃப் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக நாங்கள் முன்பு கதைத்த விஷயங்கள், அதாவது வந்து இந்த IIIM போன்ற மெக்கானிசம், அதுல என்னென்ன வசனங்கள் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவர்கள் இல்லை, ஒப்ரேட்டிவ் பாராகிராஃப் 6 தேவையில்லை, 7 தேவையில்லை, 8 தேவையில்லை, இது ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள், ஆகவே இது ஒரு இதே போன்றுதான் மற்ற நாடுகளுக்கும் எதிர்காலத்தில் நடைபெறப்போகுது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே நாங்கள் நிச்சயமாக இது எதிர்பார்த்த விஷயம், இது சர்வதேச நாடுகளுக்கும் தெரியும் சார். நல்லது, மிக மிக காத்திரமான கனதியான மிக இலகுவாக மக்களால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். இறுதியாக நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்பதாக இப்போ நீங்கள் இந்த இந்த விரைவே ஒரு 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 நிலைக்குள்ள இந்த சவால்களை தாண்டி ஒரு அளவுக்கு திருப்தியை தரக்கூடிய ஒரு விரைவினை நீங்கள் கொண்டு வந்து சாத்தியப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த புள்ளியிலிருந்து எதிர்காலத்திலே என்னென்ன விதமான நகர்வுகளை செய்ய வேண்டும், பிரித்தானிய தமிழர் பேரவைக்கு இருக்கக்கூடிய அடுத்த அடுத்த நிகழ்ச்சி நிரல்களினுடைய ஒரு தெளிவு மக்களுக்கு ஏற்பட வேண்டியது மிக முக்கியமானது. அடுத்தடுத்த நகர்வு இந்த சாத்திய புள்ளியிலிருந்து நீங்கள் என்ன திட்டத்தை படிப்படியாக
செயற்படுத்த முனைந்திருக்கின்றீர்கள். தனிய ஐநா மன்றத்தை மட்டும் பயன்படுத்துவது அல்லது யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலை மட்டும் பயன்படுத்துவது என்ற கருப்பொருளுக்கு அப்பால் ஒரு அகன்ற விரிந்த மூலோபாயத்தில் பல்வேறு அம்சங்களை தொட்டி செல்ல வேண்டும். சந்தர்ப்பங்கள் வரும்போது காத்திருந்து அவற்றை முன்னகர்த்த வேண்டும் என்பதில் சில விடயங்களை இங்கே குறிப்பிடலாம். இந்த வரைவு வந்து இன்னும் பாஸ் பண்ணப்படவில்லை. இன்னும் பிரித்தானியாவும் கோ குரூப்பும் அதற்கான ஆதரவு கணிசமான ஆதரவை திரட்டி இதை பாஸ் பண்ணும் வரைக்கும் நாங்கள் சில விஷயங்களை இந்த வரைவில் உள்ள சில வார்த்தைகளை அது எவ்வாறு மாற்றப்பட்டது அதன் விளைவுகள் என்ன என்பதை நாங்கள் இப்போது கதைப்பது நல்லதல்ல. ஆகவே அதை பொறுத்திருந்து இன்னொரு நிகழ்விலே உங்களுடைய நிகழ்விலே நாங்கள் பிறகு அவை எப்படி மாற்றப்பட்டன என்றதை நாங்கள் பிறகு கதைக்கலாம், அவருடைய தாக்கம் என்னென்றதை கதைக்கலாம். ஆனால் இப்போ இந்த வரைவில் வந்த விடயம் நிச்சயமாக கலெக்ட் என்ற வார்த்தை அதற்கு கணிசமான அழுத்தங்களை பிரயோகித்து வெவ்வேறு நாடுகளுக்களால் புஷ் பண்ணித்தான் பிரித்தானியா கொண்டரை இல்லாத வெவ்வேறு நாடுகளுக்களால் புஷ் பண்ணித்தான் அதை கொண்டு வந்தாங்க. அந்த கலெக்ட் என்ற வார்த்தை வந்து இல்லாவிட்டிருந்தால் இந்த வரைவு ஒரு பிசுபிசுத்து போன விஷயமா இருந்திருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே இருந்ததை வைத்து திரும்ப திரும்ப அதையே தேடுவதில் அர்த்தம் இல்லை. என்றால் பல ஆதாரங்கள், முக்கியமாக இன அழிப்புக்கான பல ஆதாரங்கள் இன்னும் சேகரிக்கப்படவில்லை அங்கே ஐநா மன்றத்திலே. அது மட்டுமில்லை, ஒன்கோயிங் உண்டு. இப்ப நடந்து கொண்டிருக்க பல விடயங்கள் கிழக்கு மாநிலத்திலே வடமாநிலத்திலே நடக்கிற விடயங்கள் அதுல இல்லை. ஆகவே அந்த வரைவிலே அதை கொண்டு வந்தது முக்கியமான விடயம். மற்றது பீரியாடிக் ரிப்போர்ட்டிங், ஒரு வருடத்துக்கு பிறகுதான் ரிப்போர்ட் பண்ணோம்ன்றதை நாங்கள் வலிந்து அதுக்குள்ள வேற 6 மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டிங்கே கொண்டு வச்சிருக்கிறோம். அப்படியான இன்னொரு விடயங்களை நாங்கள் இன்னொரு சந்தப்பிலே கேட்கலாம். ஆனால் இந்த இதற்கு பிறகு வரப்போற விடயங்கள் ஆதாரங்கள் சேர்ப்பதிலே தமிழ் மக்கள் ஒரு முனைப்பாக எப்படி இந்த கொமன் ப்ரப்போசலே ஒன்றிணைந்தோமோ அதே மாதிரி ஒரு கோஆர்டினேஷனோட இந்த ஆதாரங்கள் சேகரிப்பதிலே குறிப்பாக நாங்கள் எல்லோரும் ஆதங்கப்படுகிற இன அழிப்புக்கான ஆதாரங்களை முறைப்படுத்தி சேகரிப்பதிலே ஒரு செயல்பாட்டை உலகளாவிய அளவில் தமிழ் மக்கள் ஒருங்கிணைந்து செய்யப்பட வேண்டும் என்றதை கோரிக்கையை இங்கே வைக்கிறேன். அதற்கூடாக கடுமையான அதிர்ச்சி தரக்கூடிய பல விடயங்களை வெளியிலே கொண்டிருக்கலாம். அது எங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு ட்ரைபியூனலை துரிதமாக கொண்டு வரணும் என்பதற்கான அடித்தளத்தை போடும். இந்த ஆதாரங்கள் சேகரித்து குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு முக்கியமான விடயமாக உலகத்திலே அவதானிக்கப்பட்டு எங்களுடைய அழிந்து கொண்டிருக்க இனத்தை பாதுகாப்புக்கான பொறிமுறைகளை கூட நாங்கள் எதிர்காலத்திலே செட் பண்ணக்கூடிய வியூகங்களை நாங்கள் வகுக்க வேண்டும். அடுத்தது இந்த யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லப்படுற உலகளாவிய நியாய என்று சொல்லப்படுகிற கருப்பொருள்கள் ஐநாவில் மட்டுமல்ல தங்களுடைய தங்களுடைய நாடுகளிலேயே அந்த சட்டங்களை மாற்றி அமைத்து அந்தந்த நாடுகளில் குற்றம் இழைத்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கொடுமையாளர் வன்கொடுமையாளர்களை இங்கே நாங்கள் நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும். யுகேல அந்த சட்டம் வந்துவிட்டது, அதாவது யூரோப்பியன் யூனியன்ல அந்த சட்டம் வந்துவிட்டது, அமெரிக்கா கனடாவில் இருக்கிறது. புலம்பெயர் மக்கள் இனிமேல் இது முடிந்ததும் சோர்ந்து விடாமல் சொன்னமாய் சுடப்பதல் கேஸ் மாய் பொங்கி அடங்காமல் இது முடிஞ்சதும் 23ஆம் தேதிக்கு பிறகு அந்தந்த நாடுகளில் அதாவது யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனை பாவித்து அந்தந்த நாடுகளில் இந்த நாங்கள் ஏற்கனவே 18 பேரை அடையாளம் கண்டிருக்கிறோம். ஓஐஎஸ்எல் என்று சொல்லப்படுகிற 2015 வந்த ஐநாவின் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட 18 பேரை அடையாளம் கண்டு பயிரங்கமாக அறிவித்திருக்கிறோம். இந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறோம், அவர்களை தடை செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக நடவடிக்கை குற்றவியல் சாரி இந்த யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இதே போல யூரோப்பியன் யூனியனிலும் கேனாலும் இந்த நடவடிக்கை தொடர வேண்டும். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயமாக கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு முக்கியமான ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறோம். அதாவது இலங்கை தனது வலிமை அற்ற தன்மையில் இருந்து கொண்டு உலக நாடுகளை சேலஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறது, உலக நாடுகள் அதற்கு பயந்து போவதாக பாவலாக காட்டி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு முக்கியமான அதாவது இலங்கையுடைய பொருளாதாரம் படு மோசமான வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை உதவி செய்வது ஐரோப்பா அமெரிக்கா யூகே போன்ற நாடுகள் இங்கே அந்த பொருளாதார தடைக்கான ஒரு வழிவகையில் அதை உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும் அதற்கான ஒரு ஏதுநிலையை உருவாக்குவதற்கான
எக்கனமிக் சாங்ஷன் என்ற விஷயங்கள், அதாவது தனிப்பட்ட நபருக்கு எதிரான தடை என்பது ஒன்று, இலங்கைக்கு எதிரான பொருளாதார தடைகளை பிரயோகிப்பதற்கு முன்னோட்டம் விடுவது என்றது ஒன்று. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு விதமான இலங்கைக்கு எதிரான அழுத்தங்களை போடும் விஷயங்களை நாங்கள் கொண்டு வரலாம். இப்ப கொண்டு வர்ற இந்த தீர்மானம் கூட இலங்கையின் கடும் தீவிரமான சிங்கள இனவாத பௌத்த தீவிரவாத அமைப்புகள் மத்தியிலே கடும் சின்னத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முரண்பாட்டை கூர்மைப்படுத்துவோம். அந்த முரண்பாட்டுக்காக இலங்கை எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு சாதகமாக திருப்புவது எங்களுடைய ராஜதந்திரத்தின் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும். நல்லது. இறுதியாக இப்ப நான் நினைக்கிறேன் சுதா, இப்ப ரவியண்ணா சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்ப இன அழிப்புக்கான இன அழிப்பு நடந்ததுக்கான ஆவணங்களை திரட்டுவதற்கிலே இன்னும் மும்முரமாக மக்கள் ஈடுபட வேண்டும் என்கின்ற கருத்துப்பட அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இப்ப இது ஒன்று, இன அழிப்பு நடந்ததற்கான ஆவணங்களை திரட்டுகின்ற ஒரு பணி மக்கள் அமைப்புகள் உலக அரசியல் தலைவர்களுடனும் இல்ல நாடுகளுடனும் அந்த தொடர்புகளை பணி கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட மக்களிடம் இருக்க விடக்கூடிய பணிகளாக அவர் சொன்னது இந்த இன அழிப்புக்கான ஆவணங்களை இன்னும் தீவிரமாக அதிர்ச்சி தரக்கூடிய இன்னும் பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அந்த விடயங்களுக்கான ஆவணங்களை திரட்ட வேண்டும் என்று சொல்லி. அதே வேளையிலே மக்கள் ஆங்காங்கே காலத்துக்கு காலம் கவன ஈர்ப்பு போராட்டங்கள், சில சில இலங்கை அரசாங்கத்தை தண்டிப்பது தொடர்பாக அல்லது அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் நாங்கள் என்கின்ற வகையிலே பல கவன ஈர்ப்பு நிகழ்வுகளை அவ்வப்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களுடைய தொடர்ச்சி இருக்க எப்படி அமைய வேண்டும், அல்லது கவனிப்பு போராட்டங்களை நிகழ்த்துகின்ற பொழுது மக்கள் என்னென்ன விடயங்களிலே இந்த ஒட்டுமொத்தமான இந்த நீதிக்கு நோக்கி உலக நாடுகளுக்கு இலங்கையை கொண்டு வருகின்ற இந்த நிலைப்பாட்டுக்கு குந்தகம் தராத வகையிலே இந்த கவனிப்பு போராட்டங்களை நிகழ்த்துகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உங்களுடைய அபிப்பிராயங்கள் மிக முக்கியமானது. நீங்கள் உலக நாடுகளுடன் நீங்கள் வேலை செய்கிறீங்க, இப்ப அவர்களுடைய பொறிமுறை, அவர்கள் சிந்திக்கின்ற விதம், அவர்கள் பார்க்கின்ற விதம் உங்களுக்கு இன்னும் ஆழமாக தெரிந்திருக்கு. இந்த கவனிப்பு போராட்டங்களை மக்கள் எடுக்கின்ற பொழுது என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயற்பட வேண்டும்? அதாவது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த இந்த கவனஈர்ப்பு போராட்டங்களும் மிகவும் முக்கியமானது சாமின, நீங்க குறிப்பிட்டது போல் அது நாங்கள் அந்தந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு அமைய அந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு ஏற்பதான் நாங்கள் அந்த போராட்டங்களை நடத்த வேண்டும். ஆகவே அந்த போராட்டங்களை நகர்த்தும் பொழுது அது அந்த நாட்டு சட்டத்தை அல்லது அந்த சட்டங்களை முடிவு எடுப்பவர்களை அது பாதிக்காத வரையிலே, அல்லது அவர்கள் தமிழ் மக்கள் என்று சொன்னால் இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாகவே சொல்லி வருகிறது தமிழ் மக்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பயங்கரவாத இனம், அவர்கள் இப்படித்தான் அவருடைய நடைமுறைகள் இருக்கும் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இப்படியான போராட்டங்கள் நிச்சயமாக தேவை, போராட்டங்களை செய்ய வேண்டும். ஆனால் மிகவும் கவனமாக அந்த சட்டத்தை மதித்து அங்கே நடந்த இனப்படுகொலைகளை ஆவணப்படுத்தி, அல்லது அது எங்களுடைய போராட்டங்களை எங்கள் மத்தியில் நடத்துவது அது எங்களுக்கு ஒரு காத்திரமாக இருக்காது. ஆகவே அது மற்ற தமிழ் மக்கள் அல்லாத மற்றவர்களிடையே அது எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய போராட்டங்களை வலுப்படுத்தும். அது மட்டுமில்லாத சாமண்ணா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வரவிலே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலமும் வந்து தமிழ் என்று சொல்லக்கூடிய விஷயம் அங்கே இருக்கப்பெறவில்லை. தமிழ் மக்கள் தான் இதிலே பாதிக்கப்பட்ட இனம். ஆகவே அந்த தமிழ் என்ற ஒரு சொற்பிரயோகம் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் வந்து மைனாரிட்டி என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுவும் நாங்கள் வேறு நாடுகளின் ஊடாக அதை அழுத்தத்தை கொடுத்து அதுவும் அங்கே நீக்கப்பட்டிருக்கின்றது. அதோட ரெண்டு மூன்று வசனங்கள் மிகவும் ஒரு லீகலான வசனங்கள். நாங்கள் நான் நினைக்கின்றேன் அந்த 22ஆம் தேதி அந்த அங்கே அந்த ரெசல்யூஷன் அங்கே டேபிள் பண்ணி பாஸ் பண்ணும் பொழுது நாங்கள் அது சம்பந்தமாக மீண்டும் விவரமாக உங்களுடன் கலந்துரையாட நினைக்கின்றேன். சொன்னால் இலங்கை அரசாங்கம் எல்லா விதத்திலும், குறிப்பாக இந்த அமைப்புகள் எந்தெந்த அமைப்புகள் இதுக்காக வேலை செய்கின்றார்கள், அந்த அமைப்புகளை எப்படி நாங்கள் கவுண்டர் பண்ணலாம், அல்லது அந்த அமைப்புகளை எப்படி பலவீனப்படுத்தலாம் என்று சொல்லி எங்களுடைய மக்களை அமர்த்தி இருக்கின்றனர். ஆகவே மிகவும் நாங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாது இந்த இந்த ரெசல்யூஷனுக்காக ரவீனா குறிப்பிட்டது போல் இதுவரைக்கும் இன்னும் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கே கோஸ்பான்சர் பண்ணியிருக்கின்றன. நாங்கள் தொடர்ச்சியாக இனிவரும் வாரங்களில் கூட பல நாடுகளை சந்தித்து அந்த நாடுகளையும் இதுக்கு ஆதரவு செலுத்த வேண்டும் என்று கேட்க வேண்டும். நல்லது. மிக ஆழமான பல கருத்துக்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக கவனஈர்ப்பு போராட்டங்கள் மக்களினுடைய கடமையாக, மக்கள் சார்ந்த கரங்களில் இருக்கக்கூடிய அந்த விடயமாக மக்கள் தொடர்ச்சியாக கவனிப்பு போராட்டங்களை நிகழ்த்த வேண்டும், ஆனால் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பது அந்தந்த நாட்டு சட்டங்களுக்கு அமைய இந்த ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை தமிழ் மக்கள் என்பவர்கள் மிக வேறு ஒரு எதிர்ச்சாதிகாரத்தனமாக போராடுபவர்கள் என்கின்ற மனப்பதிவினை மீள மீள கொடுக்காத வகையிலே மிக நேர்த்தியாக திட்டமிடலுடன் இந்த வடிவங்களை செய்கின்ற பொழுது, அரசியல் சார்ந்த நாடுகளினுடைய நகர்வுகளை அமைப்புகள் செய்கின்ற பொழுது, மக்கள் தாங்கள் சார்ந்த அழுத்தங்களை கொடுக்கின்ற பொழுது, முக்கியமாக சொன்னார் விடயம்
எங்களுக்குள் மட்டும் நாங்கள் போராடி கொண்டிருப்பதல்ல, இந்த விடயத்தினை மற்ற இன மக்களிடமும் மற்ற அரசியல் தலைவர்களிடமும் நாங்கள் வாழுகின்ற நாடுகளினுடைய அரசியல் பிரமுகர்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட அது பற்றி அழுத்தத்தினை கொடுக்க வேண்டியது இந்த போராட்ட வடிவங்களினுடைய இன்றியமையாத தன்மை என்கின்ற மிக முக்கியமான கருத்தோடு நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ரவி, ரவி அண்ணா, சுதா, உங்கள் இருவருக்கும் உங்களுடைய நேரத்துக்காக மனமுறை இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அன்பர்களே, மீண்டும் அரசியல் சார்ந்த, அரசியல் வெளியிலே பேச வேண்டிய, பார்க்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய பல விடயங்களோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்கள் வந்து விடுவிட்டுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி, நன்றி சார். நன்றி.